வெற்றிக் களிப்பில் இருக்கும் இவர்கள் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் எஃபிஐ நடத்துகின்ற புலன் விசாரணையில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவும் கட்டாரும் கோப்பைகளை நடத்த இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டன என்பது குறித்து தாம் ஆராயவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் இப்பொழுது கூறுகின்றார்கள் ஆனால் இந்த புலனாய்வின் மையப்புள்ளியாக திகழ்பவர் அமெரிக்கரான சாக் பிளேசர் உலகெங்கும் கால்பந்தை வளர்க்கா மிகவும் சிறப்பான பங்களிப்பை செய்கிறது என்று நான் நினைக்கின்றேன் கடந்த வருடங்களில் பார்த்தால் அது எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம் ஆனால் கிளிகள் மீது அன்பு கொண்ட இவர் கடந்த மூன்று வருடங்களாக கோல் சொல்லி வந்திருக்கின்றார் கால்பந்தில் நடந்த உயர்மட்ட ஊழல்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் அவர் அமெரிக்க அதிகாரிகளுக்கு கூறி வந்திருக்கின்றார் எஃபிஐ அமைப்பின் உளவாளியாக செயற்பட்டிருக்கின்றார் ரகசிய மைக் மூலம் கூட்டங்களை ஒலிப்பதிவு செய்திருக்கின்றார் சாக் பிளேசரின் கதையை உலகுக்கு கூறியவர் நேட் என்றும் நியூயார்க் செய்தியாளர் இந்த ஐஆர்எஸ் மற்றும் எஃபிஐ சேர்ந்த அதிகாரிகள் இவரை தெருவில் பிடித்து நீ எங்கள் புலனாய்வுக்கு ஒத்துழைக்காவிட்டால் உன்னை இங்கேயே விளங்கிடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இவர் குறித்த நீதிமன்ற ஆவணம் வெளியாகியிருக்கின்றது அதில் இரண்டாயிரத்தி பத்து கோப்பையை நடத்துவதற்கு தென் ஆப்பிரிக்காவை தெரிவு செய்வதற்காக தானும் ஏனைய ஃபிஃபா நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களும் லஞ்சம் வாங்க உடன்பட்டதாக ஷக் பிளேசர் கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு எட்டு உலகக்கோப்பையை நடத்தும் நாட்டை தெரிவு செய்வதற்கும் லஞ்சம் வழங்கப்பட்டதாக அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இறுதியில் அது பிரான்சில் நடந்தது பிளேசரை உன்னிப்பாக அவதானித்து வந்த அவரது முன்னாள் சகாவான மெல்பிரனன் ஒரு முறைகேடான முதலாளித்துவவாதி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சக் ஒரு ஊழல் கால்பந்து உலகில் ரகசியமாக சுத்து சேர்ப்பதெல்லாம் தனிப்பட்ட வேலை கிடையாது சக் உட்பட அனைவருக்கும் அதில் தொடர்பு உண்டு இதுதான் அந்த விளையாட்டையே சீரழித்தது அதிபர்கள் இளவரசர்கள் அவ்வளவு ஏன் பாப்பாண்டவரையும் சந்தித்திருக்கின்றார் ஆனால் செப் பிளாட்டர் என்ற இந்த நபருடனான அவரது உறவு இப்பொழுது புலனாய்வுக்கு உள்ளாகி இருக்கின்றது